ரிப்போர்ட் போட்டு வச்சிருக்காங்க. ரிப்போர்ட் இருக்காங்க போல இருக்கு. பாத்து போ, பாத்து போ. டேய் பாய், நாம வந்தது யார் பாக்குறீங்க? இப்ப பார்த்தா தான் உங்க வந்த வேலையை கட்டு புட்டு முடிப்போம் வாடாங்க. என்னது முடிப்போமா? நீ முடிடா நாய. இது வரைக்கும் நம்ம கட்டாத கதவு இது ஒண்ணுதான். இரும்பல் புதுசா இருக்கு. இது புதுசு இல்லப்பா,
நிதானமா இருக்கிறப்பயே கையெழுத்து போட்டாதான் பத்திரத்துல என்ன எழுதியிருக்கானு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஏன்னா ஆயிரம் தான் சொந்தக்காரங்களா இருந்தாலும் பணம் பத்திரம் ரெண்டையும் பத்திரமா இல்ல பாத்துக்கலாம். இல்ல அதுல ஒரு கை போடு. அது ஓட்டம் விஸ்கில சோடாவை ஊத்துறதா சோடாவில விஸ்கிய ஊத்துறதா எந்த நிதானம் எனக்கு போடும் மல்ல 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 கேட்டுக்க அதுல ஒரு கையெழுத்து போடு. இல்ல என்ன போடுப்பா இங்க போடுப்பா இங்கே போடுப்பா இங்கே இது என்ன போடுற இத போடுப்பா லட்சுமி ஒன்னதான் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். பூவா நீ எங்க வராம போயிடுவியோன்னு நினைச்சேன். வாமா பாத்தியா கொல்லு எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்குமா. உட்காருமா. எங்க போற? விளக்கில என்ன கிண்ணு போச்சு? அந்த பக்கத்துல இருக்கு பாரு கிண்ணத்துல எடுத்து வைக்க. இதெல்லாம் பார்க்காம காளி எங்க போனா? காளி வாமா. லக்ஷ்மின்னு பேரு. நாங்க கோவில்ல அடிக்கடி சந்திப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. பாரு வந்தது வராதுன்னு என்ன செஞ்சிட்டு இருக்கானு? உனக்கு மருமக மாதிரி உரிமையோட விளக்கேற்றி இருக்கிறா. லக்ஷ்மி இதுதாமா என் புள்ள பேரு ரவி. வணக்கம். ஏமா உங்க புள்ள ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள ஒரு புள்ள இருக்க. வீட்டுலதான் சூறப்புலி. பொண்ணுங்களை பார்த்தா தலையை டபக்குன்னு தொங்க போட்டுருவான். இப்படி ஒரு பிள்ளைய பெறதுக்கு நீங்க குடுத்து வச்சிருக்கணும். இந்த காலத்து வாலிபர்கள் மாதிரி இல்லாம அடக்கமான பிள்ளையாவே பெற்றிருக்கீங்க. எல்லா பொம்மையும் ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச். அரேஞ்ச்மெண்டே சரியில்லை. அங்க பாத்தீங்களா சிஸ்டர் பொம்மைய பக்கத்துல ஒரு கோபிகா சரியில்லை. இந்த பக்கம் விநாயகர் அந்த பக்கம் முருகர். மேல செட்டு இல்லாத ஒரு கொலு ஒரு கொலுவா. உன் வீட்டுல கொலு வைக்கும் போது நீ எல்லாத்தையும் வச்சுக்க. எனக்கும் ஒரு நாளைக்கு ஊதுவான். என்னடா சங்க? ஆமா இவர் பெரிய மகாவிஷ்ணு எனக்கு சங்கூத போறாரு. இந்த என்னுடைய பிரசன்டேஷன் சரி முன்னு யார் பேர் நான் அனுபவிக்க போறது அவன் அறுப்புறதுலே எப்பவும் கொடுக்குற பழக்கமே தவிர எடுக்கிற பழக்கமே இல்லை. ஏன் அவ்வளவு சீப்பா போற? சீப்பா இருக்குன்னு சீப்பு சீப்பா தண்ணீர் வேண்டியதானே. அது மட்டும் தெரியல காளி. சின்னிக்கும் இல்லாம இன்னைக்கு அதிசயமா எனக்கு பசிக்குது. உனக்கு பசிக்கலாமாதான் அதிசயம். எப்படி என் செலக்ஷன்? வெரி குட். ரொம்ப பிரமாதமா இருக்கு. அப்ப கொலுவில வச்சிருங்க. இதையா? நீயே ஒரு கொழு கொழு பொம்மை தான். ஒன்ன வேணா தூக்கி கொலுவில வைக்கட்டுமா? யூ நாட்டி பாய். விளையாடு சொன்ன வச்சு. வேண்டாங்க. இந்த மாதிரி பால் உணர்ச்சியை தூண்டக்கூடிய பொம்மை எல்லாம் கொலுவில வைக்க கூடாது. தப்பு. எது தப்பு? பால் உணர்த்தி தப்புன்னா நீ கல்யாணம் பண்ணிக்காம இருந்துருவியா? குழந்தை பெத்துக்காம இருந்துருவியா? உன்ன மாதிரி பத்தாம் பசலைகள் இருக்கிற வரைக்கும் நாடு உருப்பட்டா மாதிரிதான். சரி உங்க இஷ்டம் போலே வச்சிருங்க. திருஷ்டி பரிகாரமா இருந்துட்டு போட்டோம். என்ன சொன்ன? திருஷ்டி பரிகாரமா? என்ன அவங்க சாதாரணமா சொல்றது? நீ பெருசா இருக்கு. என்ன சாதாரணம்? ஒண்ணுக்கும் விதி இல்லாதவோ நேற்று முழக்க சிநேகிதம் அவ என்ன பார்த்து திருஷ்டி பரிகாரம்னு சொல்லுவா? அது கேட்டுட்டு நான் சும்மா இருக்கணுமா? என்ன நீ எங்க இருந்தாலும் திருஷ்டி பரிகாரம் சொல்றது ரொம்ப தப்பு. நானா இருந்தா வாய முடி சும்மா இருக்க மாட்டேன். ரவி என்ன இது? என்ன கணக்கா ஆண்டி? என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக இங்க வர சொன்னீங்களா? என்ன நடந்தது? என்ன சொல்ற? நான் சொல்றேம்மா இந்த மாதிரி பொம்மை கொலுவில வைக்க கூடாது தப்புன்னு சொன்னேன். ஆனா இதுதானா வாணி? அத சொல்றதுக்கு இவ யாரு? அவ சொல்றதும் வாஸ்தவம் தானம்மா. ஓஹோ இப்பன்னே எனக்கு புரியுது. உங்க தைரியத்தை தான் அவ இப்படி எல்லாம் பேசுறா. உங்களை மதிச்சு இந்த வீட்டுக்கு வந்ததே என்னோட தப்பு. கிரேட் பெஸ்ட். வர்றேன் வாணி.
போன போட்டு விடுமா, பாலியோட குணம் நமக்கு தெரியாதுன்னு போன உயிரை கூட்டுக்கிட்டு கொடுத்த பொம்மையை பிடிக்கிட்டு போயிருச்சு. வந்து கொடு பொம்மையெல்லாம் காய்க்கிறதுக்கா? என்னால உங்களுக்கு எல்லாம் வேண்டாம், நான் போயிட்டு வரேம்மா. இருமா, குங்கும எடுத்துருப்போம். உன் வீடு எங்க இருக்கு? கோவில் பக்கத்துலதான் இருக்கு. நீ தனியா போவியா, கூட வேலைக்காரி ஏற்பட்டுமா? உங்களுக்கு சொன்ன இன்னொரு பொருளா, ரெண்டு பேருக்குமே ஆபத்து. நான் தனியாவே போயிடுவேம்மா. இவ்வளவு தூரம் சொல்லி நீ முகத்தை உம்முன்னு வச்சிருந்த, அப்புறம் எனக்கு பெரிய இது வந்துரும். ஆமா, எது வந்துரும்? அதான் இதுதான். அங்க அவ பேசுறச்சு எனக்காக ஒரு வார்த்தை பறிஞ்சு பேச உங்களால முடியல, பெருசா சமாதானம் பண்ண வந்துட்டீங்களாக்கோ. ஐயோ, அங்க நான் ஏதாவது பேசிருந்தா அம்மா கோச்சுக்குவாங்கல்ல, அதான் பேசாம இருந்த. அப்புறம் தெரியுமா உனக்கு, அந்த பொண்ணு வெளியில வந்த உடனே சும்மா லெப்டும் ரைட்டும் புடி 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 புடின்னு புடிச்சிட்டனே. நீங்க 1000 சொன்னாலும் சரி, என்னை இன்சல் பண்ணவள நான் பை வாங்காம விட மாட்டேன். அந்த வேலையெல்லாம் உனக்கு எதுக்கு? பேசாம என்கிட்ட விடு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆமா, உங்க அப்பா இங்க போயிட்டாரு. இப்ப எதுக்கு அவரு? இல்ல, நாம இப்படி நெருக்கமா இருக்கிற நேரத்துல அவரு வந்து. ஐயா பயப்படாதீங்க, அடுத்த வாரம் நாங்க ஃபாரின் போக போறோம்ல, அந்த ஏற்பாடுகளை கவனிக்க அவர் வெளியே போயிருக்காரு. ஆமாடா, ரொம்ப நல்லதா போச்சு. உங்கள்ட்ட சில நுணுக்கமான விஷயங்களா சொல்ல நினைச்சேன். வா போலாம். அவசரப்படாதீங்க, ஒரே முள்ள பாருங்க. காதல் பாதம்னா கண்ணு முள்ளு நிறைஞ்சதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு தண்ணிப்பட்ட பாடு. வாய எப்படி? ஆமா, எப்பவுமே இப்படி வெறும் லவ்லயே இருந்தா இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. இந்த பருவாணி, வாழ்க்கையில இப்படியே காதலிச்சுட்டு இருந்தோம்னா வயசாகிறதே தெரியாது. கல்யாணம் பண்ணிட்டோம், அப்புறம் லவ்க்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டியதான். அப்போ எனக்குமே எனக்கு கல்யாணமே நடக்காதா? உடனே கோச்சிக்கிற பத்தியா? இந்த பாரு, நம்ம ரெண்டு பேருடைய அப்பாவும் வியாபாரத்துல பார்ட்னரா இருக்காங்க. நாம ரெண்டு பேரும் வாழ்க்கையில பார்ட்னர் ஆகிறதுக்கு அவங்க என்ன வேண்டாம்னு சொல்ல போறாங்க. ஏன்னா தொடக்கூடாத? இதெல்லாம் அதுக்கு பிறகுதான். எதுக்கு பிறகுதான்? அதுக்கு பிறகுதான் அது. அதுக்கு பிறகுதான் அது. அதுக்கு பிறகுதான் எது? எதற்கு நான் விளக்க தேவையோ? கொஞ்ச காலம் நீ பொறு பொறு பொறு. அதுக்கு பிறகுதான் அது. எதுக்கு பிறகுதான் எது? எதற்கு நான் விளக்க தேவையோ? கொஞ்ச காலம் நீ பொறு பொறு பொறு. பள்ளி பாடம் நான் சொல்லி தருகையில் தள்ளி செல்வதோ பாவை?
ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு துளசி செடி கூட இருந்திருந்தா ரொம்ப லட்சுமிகரமா இருந்திருக்கும். அதான் லட்சுமிகரமா நீங்க இருக்கீங்களே. என்ன அப்படி பாக்குறீங்க? நான் ரொம்ப நல்லா பேசுவேன். அம்மாவுக்கு முன்னாலதான் கொஞ்சம் அடக்கம், தனிய வந்துட்டேன் ரொம்ப துணிச்சல் தான். நான் நினைச்ச மாதிரி நீங்க பயந்த சுபாவம் உள்ளவர் இல்ல. அங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும், வாலிப பருவம் இருக்கே அது வெள்ள மாதிரி, அதுக்கு பயம் உண்டோ? இப்ப உங்களை பாக்குறப்ப அப்படியே அள்ளி அணைச்சிக்கணும் போல இருக்கு. மனசுல தப்பான எண்ணங்களை வச்சுக்கிட்டு வெளியில எப்படி தேனா பேச முடியும்னு நினைக்கிறேன். என் பேச்சுல விஷம் இருக்கா? விஷம் இல்ல, விஷமமா இருக்கு. அது வயசு கோளாறு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்காது. உங்க அம்மா தம் புள்ள ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்கள ஏமாத்தாதீங்க. என் கண்ணில் பட்ட எந்த பொண்ணும் எனக்கு கிடைக்காம போனதில்லை. என்கிட்ட இவ்வளவு திமிரா பேசுற ஒண்ணு அவ்வளவு சுலபமா விட மாட்டேன். நம்ம நாட்டில தான் தாலியில் ஒரு லைசன்ஸ் இருக்க, அந்த தாலியை கட்டி உன்னை தாரமாக்கி அப்புறம் உன் வாழ்க்கைய பாழாக்கிறேன் பாரு. உங்களையும் கூட அழைச்சிட்டு போகலான்னு தான் நான் சொன்னேன். ஆனா அப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரையும் ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாரு. அவர் சொன்னது 10% கரெக்ட். என்ன இருந்தாலும் அனுபவப்பட்டவர் இல்லையா? நாம ரெண்டு பேரும் தனியா போனதா அங்க உள்ளதை அணுவணுவா ரசிக்க முடியும், அதனாலதான் அப்படி சொல்லியிருக்காரு. அப்ப சரி, நான் முதல்ல போய் நீங்க எதை எதை ரசிக்கணும்னு ஒரு சாம்பிள் பார்த்துட்டேன். ஓகே, அதோட உன் பயத்தை போக்குற மாத்திரைகள் அங்க நிறைய கிடைக்குமா? மறக்காம வாங்கிட்டு வந்துரு. என்ன மாத்திரை? எதுக்கு? ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்டீங்க. அதான் கொஞ்ச நாளைக்கு குழந்தை பயம் இல்லாம இருக்கலாமே. ரொம்ப மோசம். வாணி வாணி, ரொம்ப நாளைக்கு பிரிஞ்சிருக்க போற. உன் ஞாபகார்த்தமா ஒன்னு ஒண்ணு கொடுத்துட்டு போயே. என்ன வேணும்? கன்னத்தில் உன்னே ஒண்ணு கடனாக தாடா. கடனாகா? உடனே திருப்பி கொடுத்துறேன். அதெல்லாம் பே செலவுல முடிஞ்சு போச்சு. இன்னும் நீங்க போனீங்க. ஆமா, நீங்க இந்த பக்கம் வர்றீங்க, நான் இந்த பக்கம் வர்றேன். என்ன டைமிங் பாத்தீங்களா? ஏமா, நீ இன்னும் வரல. ஏன்பா? அங்கிள் எங்கப்பா? அங்கிள் விஸ்கில மிங்கிள் ஆயிட்டாரு. ரெண்டு பேருக்கு போனோம் பிளாட். என்ன வழி அனுப்பலாம்னு சொல்லிட்டு அவரு படுத்துட்டாரு. நீங்க போறப்ப ஒரு கை தாங்களா புடிச்சு கொண்டு போய் வீட்டுல சேர்த்துருங்க. எங்க அப்பா கூட இதே தொல்லையா போச்சு. உங்களுக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கறதுக்கு ஏர்போர்ட் வரலான் இருந்தேன். இவர் இப்படி பண்ணிட்டு பாத்தீங்களா? எனக்கு சென்ட் ஆஃப் கொடுக்க நீங்க ஏர்போர்ட்டுக்கு வரதா இருந்தீங்களா? உங்க அப்பனோட பெரியா இருந்தாப்ல. சும்மா சென்ட் ஆஃப் சென்டர் ஹாலே நடந்துட்டு பார்த்தேன். ஏமா பரப்புல பட்டாச்சுப்பா. தாத்தா,
என்னென்ன கொடுத்துருக்கீங்க கணக்குலாம் நான் எழுதிலியம்மா பரத குகை இவெல்லாம் ராமாயண காலத்தோட சரி இப்ப இருக்கிற பசங்களா வெறும் பரத பசங்க விசுவாசமே இல்லாத பாய்ங்க லக்ஷ்மி லக்ஷ்மி வாங்கம்மா வாங்க உட்காருங்க தாத்தா நான் அடிக்கடி கோவில்ல சந்திப்பேன்னு சொன்னேன் அது இவங்களதான் இவங்க வீட்டு கொலுவுக்கு தான் போயிருந்தேன் பேரு ஜானகி அம்மா சாதாரண ஜானகியா இருக்கும் போது எனக்கு தெரியும் ஜானகி அம்மாள் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு தெரிஞ்சிருக்கு நீங்க பெரிய பண்ண ராமையா இல்ல பெரிய பண்ண இல்ல சாதாரண ராமையா தான் துணிவா கிழிஞ்சிருக்கு இதன் சருக போகலம்மா லக்ஷ்மி ஜானகி நீங்க அள்ளி கொடுத்த அந்த பணத்துலதான் நாங்க இன்னைக்கு அமோகமா இருக்கோம் ஆனா நீங்க தான் ராஜா ஹரிச்சந்திரனே ரோட்டுக்கு வந்துட்டான் அதான் ராமையா தானே காப்பி வந்துருக்கேமா காமிச்சா விடுமா எத்தனை குழந்தைகள் ஒரு பையன் பேரு ராஜி ஒரே குழந்தைங்களா பேஸ்ட் பேஸ்ட் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க நான் இதை வந்துடுறேன் உன்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போலான்னு தான் நான் இங்க வந்தேன் ஆனா எங்க குடும்பத்தை வாட வச்ச தெய்வத்தை இங்கேயே பார்த்துட்டேன் உங்க தாத்தாவுக்கு நாங்க எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கோம் அதுக்கெல்லாம் பிரதி நான் வர்றேம்மா இதே ஊர்ல வாடகை வீட்டுல குடியிருக்காருங்க அப்படியா அவருக்கா இந்த நிலைமை பெரிய எஸ்டேட்டுக்கே சொந்தக்காரராச்சு அவரு நாம ரெண்டு பேரும் இந்த நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கே அவர் தானங்க காரணம் இப்ப அவருக்கு நாம ஏதாவது செய்து ஆகணும் என்ன செய்யலாம்னு நினைக்கிற நீ அவருக்கு லக்ஷ்மின்னு ஒரு பேத்தி கல்யாண வயசுல இருக்கா அப்போ ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இனிமே மாப்பிள்ளைய பாக்கணுமாக்கும் மாப்பிள்ளையும் பாத்துட்டியா நீயும் ராக்கெட் வேகத்துல தான் போய்கிட்டு இருக்க மாப்பிள்ளை யாரு நம்ம ரவி தான் ரவியா இதுக்கு நான் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன் ரவிக்கு வாணி வாணிக்கு ரவின்னு எப்போ முடிவு செஞ்ச விஷயம் நீங்க முடிவு செஞ்சா ரவி இதுக்கு சம்மதிக்க வேண்டாமா அவன் எப்படி சம்மதிக்கிறது ரவி நீ வாணிய கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா அப்பா இதுல எனக்குன்னு விருப்பம் இருப்பே கிடையாது அம்மா பார்த்து யாரு கழுத்துல தாலி கட்ட சொன்னாலும் ஐ அம் ரெடி ஒட்டாரத்து கழுத்தை காமிச்சா அதை நீக்கிறீங்க அது சம்மதிக்கணுமே மண்புதிரையை நம்பி என் பார்ட்னருக்கு வாக்கு கொடுத்தனே என் புத்திய எதாவது அடிச்சுக்கிட்டாலும் வீட்டுக்கு வெளியே நடக்கட்டும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் கல்யாணத்துக்கு எப்படியாவது சம்மதிக்க வச்சிருப்பா ஒத்துக்கிறேன் உன் வாழ்க்கையில இந்த ஒரு நல்ல காரியத்தையாவது செய்ய ஒத்துக்கிறேன் உங்க வாய திறந்த நல்ல காரியம் செய்யற நீங்களே கேட்டுட்டீங்க நீங்க கவனம் விடுங்க ரவி லட்சுமி கல்யாணம் நடக்கத்தான் போகுது நீங்க பார்க்கத்தான் போறீங்க டே நீ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணி வை உங்க அப்புறம் நான் பாத்துக்கிறேன் ரவி இவன் எது வேணாலும் செய்வான் ஆனா இதை செய்வானான்னு தான் அம்மா அவன் சொன்னா செஞ்சிடுவாமா செய்யட்டும் செய்யட்டும்